தமிழ்நாடு யூடியூப் சேனலில் பார்த்த விவசாய நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெகுலர் ஸ்ப்ரிங்லர் 30 அடி ரேடிஸ் கவர் பண்ணுறது. இது பர்மனெண்ட்டாக போட்டுட்டு குழம்பு ஓட்டும் போதெல்லாம் கழட்ட தேவையில்லை. இது ஆடு மாட்டுக்கு தேவையான கொழுக்கு பில்லுக்கும் கோயை ஃபஸ்ட் கொண்டு பில்லுக்கும் பர்மனெண்ட்டாக போட்டுவிட்டுலாம். இது உழவு ஓட்டும் போதெல்லாம் கழட்டக்கூடாத சிஸ்டம். இது வால்வில் திருவிட்டாவே ஒரு டைமில் ஒரு 25 சென்ட் பாயும். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஃபீல்டு வந்து கோஃபோர் பில்லு போட்டிருந்தாங்க. புதுசாக கிணறு வெட்டிக்கிட்டு இருக்கனால அந்த தண்ணி பாய்க்க முடியாதனால கோஃபோர் பில்லை பூரா ஆட்டு விட்டு மேய்ச்சிட்டாங்க. அடுத்து வந்து மறுபடியும் கல்டிவேஷன் பண்ணோம்னா தனியாக வாய்க்கால் வச்சு சேடையில் வைக்க தேவையில்லை. இந்த ஸ்ப்ரிங்லேயே ஒரு 3 மணி நேரம் தண்ணி ஓட்டிக்கிட்டு இப்படி உழவு ஓட்டி அடுத்து சோளம் விதைக்கனாலும் வச்சுக்கலாம், கோயா ஃபஸ்ட் 29 விதைக்கனாலும் விதைச்சிக்கலாம், கோஃபோர் பில்லு விதைக்கனாலும் விளைச்சிக்கலாம். அதனால் உங்களுக்கு தண்ணி செலவு மிச்சம், ஆள் செலவு மிச்சம். ஜஸ்ட்டு 3 மணி நேரம் ஓட்டினாவே அடுத்து உழவு ஓட்டிக்கலாம். That's what we want.